welcome to Angel's Game Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சுட்ட போகிறோம். தேங்காய் சுடுறதுக்கு உள்ளே வைக்கிற பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அவள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், எள்ளு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையும் அவளையும் தனித்தனியாக வறுத்துட்டேன். இது ரெண்டும் வறுக்க வேணாம், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கோர்ஸ் அரைச்சிட்டு வந்துடுவோம். கோர்ஸ் அரைச்சி வச்சு நாட்டு சக்கரை இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காவில் 3 கண் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 1 கண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் குடுமி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு அந்த குடுமி இருக்க இடத்துல இருக்க கண்ணை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் ஒரு தட்டி எடுத்துட்டிங்கனாவே வந்துடும். எடுத்துட்டு தேங்காய் தண்ணியை எடுத்து பாத்ரூமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபில்லிங்கு, அது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 2 கை எடுத்து போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி ஆட் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு உள்ளே நல்லாவே ஃபுல்லாக புஷ் பண்ணி தள்ளிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அந்த தேங்காய் ஃபுல்லாகவே ஃபில் ஆகும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவிட்டேன். தடவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு அடைச்சிட்டேன். இங்கே வந்து கேப் வந்து அந்த ஃபுல்லாகவே ஹீட்டாக அந்த ஸ்வீட் எல்லாமே வெள்ளம் வந்துடக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த மஞ்சளை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். இந்த தேங்காய் சுடுறது எதுக்கு, இதோட வந்து இந்த தேங்காய் சுட்டு சாப்பிட்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறுபடியும் நம்ம சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக அந்த வீடியோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போஸ் இன்றைக்கி 1 ஆடி ஒரு சிலர் வந்து சுட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு நாள் இந்த 1 ஆடி மாதத்துக்குள்ளே 1 நாள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு ஹெல்த்து தான் அது, வேறு வெறும் நம்ம வந்து இது செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் வேணாம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். ரெஸ்ட் சமைங்க, ரெஸ்ட் சாப்பிட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.